இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராயசத்தில் நம்ம பார்க்கக்கூடிய பிரத்யேகமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அதாவது சுவாமிக்கு வந்து ரொம்ப விசேஷகரமான ஒரு காரியம் நடந்ததுன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த காரியம் நடந்ததுன்னா அந்த காரியத்தை கொண்டாடுறதுக்காக கோயிலில் பிரத்யேகமாக நம்ம இதாவது வாங்கி கொடுப்போம், சுவாமிக்கு ஆபரணம் வாங்கி கொடுப்போம், நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி வாங்கி கொடுப்போம். ஒருவேளை நமக்கு வந்து சின்ன விஷயமாக நடந்திருக்கு, இதெல்லாம் பெருசாக கொண்டாட முடியாது, சின்னதாக நடந்திருக்கு, அந்த காரியத்தை நான் கொண்டாடுறதுக்கு என்ன பண்ணணும், நான் வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சுவாமிக்கு வந்து பழமாலைன்னு சொல்லுவாங்க. இந்த பழமாலை ரொம்ப விசேஷகரமாக இருக்கும், ஆரஞ்சாகட்டும் சாத்துக்குடி ஆகட்டும், இந்த பழமாலையும் இல்லைன்னா பழாபிஷேகம், இந்த பழாபிஷேகம் ரொம்ப விசேஷமரமான இன்னும் லைஃப்பில் நல்ல சௌபாகியத்தை கொடுக்கும். அப்படி அந்த பழ சாரனால் அபிஷேகம் பண்ணுறது, இல்லை பழ மாலை போட்டு அதை வந்து எல்லாத்துக்கும் விநியோகம் பண்ணி அதை அவங்க சாப்பிடும்போது, பிரசாதமாக சாப்பிடும்போது அவங்க மனசு அவங்க உடம்பு எப்படி குளிர்ச்சியாகிறதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் சிறப்பாக இருந்துகிட்ருக்கும். ஸோ இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் உங்களுக்கு ரொம்ப விசேஷகரமான ஒரு விஷயத்த சொன்னோம், அதாவது மன குளிர்ச்சி தர, நம்ம வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்க பழ சாராபிஷேகம், அதே மாதிரி பழத்தில் அலங்காரம், பல வர்க்கங்களில் அலங்காரம். இன்றைக்கி நம்ம பார்த்தோம் ஆன்மீக தகவல் கோயிலில் பண்ணலாம், இல்லை வீட்லேயும் பண்ணலாம், பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் விநியோகம் பண்ணலாம் அந்த பழ வகையில். இப்படி செய்து கொள்ளும் போது மிகப்பெரிய வெற்றி உண்டாகி கொடுக்கும், லைஃப்பில் சக்ஸஸ் கூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை நீங்கள் செய்து பாருங்கள், நல்ல மாற்றங்கள் உங்களுக்குள்ளே நடக்கும். நிறையா இந்த கணவன் மனைவுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கூட நான் இதை சொல்லியிருக்கேன், இந்த பழசார் அபிஷேகம் பழத்தினால் சுவாமிக்கு அலங்கரிக்கும். இதை வந்து நான் கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, ரொம்ப தீராத ப்ராப்ளம் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ப்ராப்ளத்துலேருந்து ரெக்டிஃபை ஆகிறதுக்கு கூட நான் இதை சொல்லியிருக்கேன், நிறைய பேருக்கு இது சக்ஸஸ் ஆகிருக்கு. நீங்களும் மனதார பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் வெற்றி உண்டு. இன்றைக்கி ஆன்மீக தகவல் விசேஷகரமான ஒரு தகவல் நம்ம பார்த்தோம் இல்லையா, திருவண்ணாமலை சாது யாத்திரை மிகப்பெரிய இந்த விழா, ஏராளமான பேர் கலந்து கொள்கிறாங்க. அன்றைக்கி வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நம்ம வந்து மண்டபம் இருக்குது, அந்த மண்டபத்தில் நீங்களும் வந்து பெங்களூர்லேருந்து ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம், ஏற்கனவே கோயம்புத்தூர்லேருந்து பஸ்ஸு சொல்லியிருக்கோம் இல்லையா, பெங்களூர்லேருந்தும் பஸ்ஸு வந்து ஒரு வேன் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ பெங்களூர்லேருந்து வரவங்க தாராளமாக நீங்கள் வந்து இந்த 7397394829க்கும் 7358409425 இந்த எண்ணுக்கும் தொடர்பு கொள்ளலாம். காலையில் கோபூஜை ரொம்ப பிரத்யேகமான விசேஷகரமான பூஜை, அடுத்தது சுதர்ஷன ஹோமம், அடுத்தது சங்காபிஷேகம், அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சுதர்ஷன ஜபம், சண்டி பாராயணம், கிரிவலம், அன்றைக்கி விசேஷ நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள்லாம் இப்படி ரொம்ப சிறப்பாக இந்த கொண்டாடக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நிறையா பேர் கலந்துக்கணும், கலந்துருக்காங்க, பேர் கொடுத்துருக்காங்க. அங்கே எங்கூட நீங்கள் கிரிவலம் வரலாம், சங்கு பிரசாதம் வாங்கிக்கலாம், நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம், ஆன்மீக சம்மந்தமான நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். இதில் நீங்களும் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன எண்ணுக்கு தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அவங்க டீட்டெயில்ஸ் தருவாங்க. பெங்களூரில் இருக்கிறவங்களுக்கு பிரத்யேகமான வேனும் இருக்குது, அதில் அதுக்குண்டான டீட்டெயில்ஸும் தருவாங்க. சரி, இது வந்து நிறையா பேர் கேட்குறாங்க, நான் வெளியூரில் இருக்கேன் சார், எனக்கு வந்து அந்த சங்கு கொடுப்பீங்களா? இல்லை, ஃபஸ்ட்டு வந்து புக்கிங் யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு. ஸோ வெளியூருக்கு இது அனுப்பிச்சு தரப்படாது, அங்கே வரவங்களுக்கே இந்த 108 சங்குங்கிறது நிறையா இதாகும். அதனால் இதில் பெயர் நட்சத்திரம் கொடுத்தவங்க நேரில் வரவங்க ஃபஸ்ட்டே ப்ரீ புக்கிங் பண்ணுங்கள். 15th நைட்டு தான் கிரிவலம், அதுக்கு முன்னாடி இதை வந்து எப்போவுமே நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடி தானே புக்கிங் ஸ்டாப் பண்ணுவோம், பட் 12ஆம் தேதி எல்லா புக்கிங்கும் ஸ்டாப் பண்ணிடுவோம் நம்ம, அதுக்கப்புறம் இதில் ஏற்றுக்கொள்ளப்படாது. பிஃபோர் 12th வந்து நீங்கள் வந்து சங்காபிஷேகத்துக்கு புக் பண்ணிக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அஸ்ட்ராலஜி கிளாஸும் சிறப்பாக போயின்னு இருக்கு, அஸ்ட்ராலஜிஸ்ட் நிறைய நம்ம டீமில் சேரணும்னு நினைக்கிறவங்களும் 9952306111 இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வேல் முருகா, வெற்றி வேல் முருகன் கரகரோகரா, உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ சாம்ராட் மகேஷி, நன்றி, நமஸ்காரங்கள்.